அனைவருக்கும் வணக்கம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த துன்பத்தை கண்டு கலங்காமல் இருப்பவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை தரக்கூடியவர் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அந்த வாக்கின்படி தனது வாழ்க்கையில் பல துன்பங்களை கடந்து சாதனை புரிந்த ஒரு மனிதரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மேற்கு வங்கத்தில் 1933 நவம்பர் 3 பிறந்தார் அமர்த்தியா சென். இவர் தனது தொடக்க கால கல்வியை சாந்தி நிகேதனில் கற்றார். இவர் பிறந்து 10 கழித்து வங்காளத்தில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே பலர் மாண்டு போயினர். அந்த கோரமான காட்சிகளை தனது சிறு வயதிலே கண்டார் அமர்த்தியா சென். இந்த கோரமான காட்சிகள் அமர்த்தியா சென்னின் உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒருபுறம் ஒரு கூட்டத்தினர் வசதியாக வாழ்கின்றனர், ஆனால் இன்னொரு புறமோ பல மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் மாண்டு போகின்றனர். ஏன் இந்த பாகுபாடு என்ற கேள்வி அவர் மனதில் எழத் தொடங்கியது. இதற்கு விடைகாண அவர் தலைப்பட்டார். தனது பட்டப்படிப்பை கொல்கத்தாவில் முடித்தார் அமர்த்தியா சென். இந்த சூழ்நிலையில் அவரது வாயிலே புற்றுநோய் ஏற்பட்டது. அவர் பிழைப்பதற்கு 15% வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன என்று கூறிவிட்டனர் மருத்துவர்கள். இருந்தாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் மூலமாக அவர் பிழைத்து கொண்டார். இதுதான் அவர் கடந்து வந்த முதல் தடை. இதன் பின்னர் தனது மேல் படிப்பிற்காக கேம்பிரிட்ஜ் நகரத்திற்கு சென்றார் அமர்த்தியா சென் அவர்கள். அவரது மனதிலே ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஏன் இந்த நாட்டில் வறுமை நிலவுகிறது, ஏன் பஞ்சங்கள் ஏற்படுகின்றன என்ற கேள்விதான் அது. அதற்கு விடைக்கான அவர் முற்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் தனது ஆராய்ச்சி படிப்பை பொருளாதாரத்திலே மேற்கொண்டார். ஆராய்ச்சி படிப்பை முடித்த பின்னர் பல கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியாற்றினார் அமர்த்தியா சென் அவர்கள். இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அவரது வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. எந்த புற்றுநோய்க்காக அவர் சிகிச்சை மேற்கொண்டாரோ அந்த சிகிச்சையின் பலனாக அவரது தாடையிலே மறுபடி ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக மறுபடி ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருந்தது. இப்படி பல இடையூறுகள் வந்தாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரால் சரியாக பேச முடியாத நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தனது ஆராய்ச்சிகளை அவர் விடவில்லை. கடைசியாக அவர் ஒரு முடிவிற்கு வந்தார். நாட்டிலே வறுமை நிலவுவதற்கு காரணம் சரியாக விநியோகம் இல்லாத சூழ்நிலைதான் என்ற முடிவிற்கு அவர் வந்தார். அது குறித்து ஆராய்ச்சி கட்டுரையும் வெளியிட்டார். அந்த ஆராய்ச்சிக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பல நாடுகள் அமர்த்தியா சென்னின் ஆராய்ச்சிகளை பாராட்டியுள்ளனர். நமது நாட்டிற்கு மட்டுமன்றி உலகம் முழுவதும் இவரது ஆராய்ச்சி பயன்படக்கூடியது. அமர்த்தியா சென்னின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: முதலாவது, தடைகளை தகர்த்தெறியும் பண்பு. அவரது வாழ்க்கையில் புற்றுநோய் என்ற கொடிய நோய் வந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை, அதை தாண்டி வந்தார். அதேபோல்தான் நமது வாழ்க்கையிலும் எந்த தடைகள் வந்தாலும் அதை நாம் தாண்டி வர வேண்டும். அப்படியானால்தான் நம்மால் சாதிக்க முடியும். இரண்டாவது, அவருடைய மன உறுதி. சிறுவனாக இருந்த பொழுது அவர் கண்ட காட்சி அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஏன் வறுமை நிலவுகிறது, இதுதான் அவர் மனதில் இருந்த கேள்வி. அதற்கான விடையை அவர் காணத் தொடங்கினார். மன உறுதியுடன் அவரது இலக்கை நோக்கி பயணித்தார். அதில் வெற்றியும் பெற்றார். அதே போல்தான் நமது வாழ்க்கையிலும் நமது லட்சியத்தை அடைய மன உறுதியுடன் நாம் போராட வேண்டும். அப்படி போராடினால் நமக்கு வெற்றி ஒரு நாள் கிடைக்கும். அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.